இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறையா பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள்லாம், வீட்டில் வந்து எனக்கு பண வரவுகள் வருது சார், ஆனால் தங்கவே மாட்டேங்கிறது, வீட்டில் பண வரவுகள் வருது எனக்கு அவ்வளோ திருப்திகள் கிடையாது, என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்கிறதா. ரெண்டு விதமான இடங்களுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுக்கணும். ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு மூலை, இந்த தென்மேற்கு மூலை கன்னி மூலைன்னு சொல்லுவாள். இந்த இடங்களில் சில பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சில உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. அடுத்தது பார்த்துட்டோன்னா வீட்டினுடைய கிச்சன் ப்ளஸ் கன்னி மூலை, வீட்டினுடைய கிச்சன் ப்ளஸ் கன்னி மூலை, அக்னி மூலையில் இருக்கக்கூடிய கிச்சன், அதாவது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கிச்சன், அதே மாதிரி பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் தென்மேற்கில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம், ரெண்டுக்கும் நடுவில் காமனான ஒரு பாத்ரூம் வச்சுருப்பாங்க. இது நிறைய ஃப்ளாட்டில் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். இந்த வீடுகள்லாம் பணம் வரும், நல்லா வரும், ஆனால் பணத்தை வந்து விரயமாக்கிடுவோம். ஸோ இது சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வாயு மூளை. இந்த வாயு மூளையும் வடமேற்கு மூளைன்னு சொல்லுவேன். இந்த வடமேற்கு மூளையில் சில உபாதைகள் இருக்கும் பொழுது நமக்கு இந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு வருது. சரி, இதற்குண்டான பிராயஷ்சித்தங்கள் நம்ம என்ன பண்ணணும்? கோயிலில் பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தம், அதுவே வீட்டில் பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தம்னா என்ன? இந்த வடமேற்கு மூளைன்னு சொல்லக்கூடிய வாயு மூளையில் வந்து பிள்ளையார், இந்த பிள்ளையாரை வந்து ஒரு மரகத பிள்ளையார்னு சொல்லுவா. அந்த மரகத பிள்ளையார் இல்லை அப்படின்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான், இந்த விநாயகப் பெருமானை வைத்து ரெண்டு தீபங்கள் ஏற்றுறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே சால்வ் ஆயிரும், மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போயிடும். அதேமாதிரி கன்னி மூலையில் நான் சொன்னது, இந்த கன்னி மூலையில் இருக்கக்கூடிய அந்த பணம் வந்தாலும் தங்காமல் இருக்கிறதுக்கு தென்மேற்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, துர்காம்பாள் படம் வைத்து கொடுக்குறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த இடத்துல துர்கையை வச்சு ரெண்டு தீபங்கள் ஏற்றுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த பாத்ரூம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவா, இந்த கார்னர் டு அந்த கார்னர் வரைக்கும் அந்த பாத்ரூம் உடைய செவுத்து கார்னர் இருக்குது பார்த்தல, கனெக்டிவ் வித் ஹால், அந்த கார்னர் வந்து ஃபுல்லாக காப்பர் கம்பி, லேசாக காப்பர் கம்பி, ஒன்று மேலே அப்படி இல்லைன்னா கீழே வெளியில் புறத்தில் அடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். காப்பர் கம்பி உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்கும், அப்படி காப்பர் கம்பியை வச்சு அடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாஸ்து ரீதியாக. இது என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் போய் நான் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல பலன்கள், நிறைய பண வரவுகள் ஏற்படுறது, நல்ல பிஸ்னஸ் ஓடி இருக்குது. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்க்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் வீட்டில் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறா, ஒருத்தர் வந்து மருத்துவராக இருந்துருக்காங்க. அவங்க எல்லாமே ரொம்ப பண வரவுகள் வருது. ஒரு ஃப்ளாட், ரெண்டு ஃப்ளாட்டும் அவங்க வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அவர்களுக்கு இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ பணவரவுகள் வருது. வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் சம்பாதிக்கிறா, எல்லோரும் பணவரவுகள் வருது. ரெண்டே ரெண்டு வயசானவங்க மட்டும் இருக்காங்க, மீதி எல்லாரும் ஃபேமிலியோடு இருக்கோம். இத்தனை பேரும், நாங்கள் இருக்கிற அத்தனை பேரும் சம்பாதிக்கிறோம் சார், ஆனாலும் எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. பிகாஸ் இது வந்து நாங்கள் வந்து அண்ணா தம்பி எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு இப்படி பண்ணிட்டோம் சார், வீடு இப்போதைக்கு மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடையாது, அதனால் ஏன் சார் இப்படி நடக்கிறதுன்னு கேட்டதுக்கு இந்த சின்ன பரிகாரம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. உண்மையாகவே இப்போ அவங்க ஒரு இடம் வாங்கி அதில் வந்து கீழே மேலே ஒரு தனி வீடாக வாங்கக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து, ஷார்ட் பீரியடில், அதாவது ரொம்ப சின்ன காலகட்டத்தில் உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுத்ததுக்கு இந்த பரிகாரம், இந்த சின்ன பரிகாரம் மிகப்பெரிய உதவிகரமாக இருந்திருக்கு. இது கூட சேர்ந்து நம்ம வந்து வாஸ்து யந்திரம், இதையும் நம்ம வந்து பண்ணோம், மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் இந்த பிராயஸ்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் செய்து பாருங்கள். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரி பிராயஸ்தம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாஸ்து பிராயஸ்தம் சொல்லியிருக்கோம். சரி, விஎஸ்எம் ப்ரோக்ராம் வரக்கூடிய வாரங்களில் நம்ம வந்து நியூ பேஜ் ஆரம்பிக்கிறோம், நிறைய பேர் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாது யாத்திரை, மிகப்பெரிய யாத்திரை. இந்த சாது யாத்திரையில் நிறைய பேர் இதில் வந்து பங்கெடுத்துன்னு இருக்காங்க, வெளிநாடுகளிலிருந்தும் சரி. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த யாத்திரைக்கு நிறைய பேர் சேர்ந்த மகேஸ்வர ஹோமம் சண்டி பாராயணத்துக்கு பேர் நட்சத்திரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இணைந்து சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த விஷயத்தில் நிறையா பேர் பங்கெடுத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இல்லை நீங்களும் ஜாயின் பண்ணிக்கவா, 739-739-4829, 735-840-925. ஆக இந்த வாட்டி சண்டி பாராயணத்தோட மகேஸ்வர யாகம் நடக்கிறது. இதை நேரில் முருகாசேஸ் யூடியூப்பில் நீங்களே பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.